Hi friends, welcome to JJ Bujjima Tailoring. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா கண்டினியூஸா நம்ம வந்து ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம என்னென்ன நுணுக்கம்லாம் பார்த்து தச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து போன வீடியோல வந்து நான் கப் டாட் வந்து எப்படி பிடிக்கணும், பட்டி வந்து எந்த மெத்தட்லலாம் ஜாயின் பண்ணலாம்ன்றதெல்லாம் போட்டுருக்கேன். இந்த வீடியோல நம்ம வந்து கொக்கி பீஸ் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்ல நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியது கொக்கி பீஸ் தான். இந்த கொக்கி பீஸ் வந்து எப்படினா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து லெஃப்ட்டு ரைட்டு எது தெரியலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து இந்த பக்கம் தான் உட்காந்துருக்கேன், இங்கே உட்காந்துருக்கேன். இது என்னோடய ரைட்டு, இது என்னோடய லெஃப்ட்டு, சரிங்களா? ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து இப்போ நம்மளை பார்த்து இருக்குது. இதை ஃபஸ்ட்டு இந்த பக்கமாக திருப்பிக்கலாம், ஓகேவா? ஆப்போசிட்டில் உட்காந்து இப்போ நம்ம போட்டோன்னா இப்படி தானே மாட்டுவோம், கொக்கி இப்படி தான் மாட்டுவோம் இல்லையா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இப்போ ரைட்டு, இது லெஃப்ட்டு, ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை ரைட்டு, இது வந்து லெஃப்ட்டுன்னு மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு, சரிங்களா? பண்ணிவிட்டு இப்போ நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அளவு ப்ளவுஸில், அதாவது அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே எனக்கு தச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா ப்ளவுஸில் கொக்கி வந்து ரைட் இருக்கா லெஃப்ட் இருக்கான்னு பார்க்கணும். மோஸ்ட்லி வந்து ரைட்டில் கொக்கி வச்சு போடுறவங்களும் இருக்காங்க, லெஃப்டில் கொக்கி வச்சு போடுறவங்களும் இருக்காங்க, சரிங்களா? அளவு ப்ளவுஸில் எனக்கு எப்படி இருக்கோ அப்படியே தாங்கன்ட்டாங்கன்னா நீங்கள் அளவு ப்ளவுஸில் கொக்கி எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த சைடு கொக்கி வைக்கணும். அப்படி இல்லையா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கஸ்டமர்கிட்ட கூட கேட்டுடலாம், சரிங்களா? இல்லை அவங்க கொக்கி மாற்றி தப்பாக யாராவது தச்சு கொடுத்துட்டாங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ளவுஸை பார்த்துக்கலாம், சரியா? இப்போ என்னுடைய கஸ்டமர் ப்ளவுஸில் வந்து லெஃப்ட் சைடு கொக்கி இருக்குது, ரைட் சைடில் V patti பீஸ் இருக்குது, ஓகேவா? அவ்வளோதான். இப்போது நம்ம ரைட்டு லெஃப்ட்டு வந்து எடுத்தாச்சு, இதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பட்டிக்கு வந்து நம்ம இதாக இருக்கா இந்த நெக் பீஸோட அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் கொஞ்சம் மேலே ஒரு ஆஃப் இன்ச், கீழே ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மேலே இருந்தால் ஓகே, போதும். இப்போ இதில் நம்ம ரெண்டு பீஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பீஸ் வந்து அதாவது கொக்கி பீஸ்க்கு வந்து நம்ம வந்து 2 இன்ச் எடுத்துக்கலாம். பழகுறவங்களுக்கு 2 இன்ச்சுன்றது கரெக்டான ஒரு அளவு. 2 இன்ச் எடுத்து ஒரு கோடு போட்டுட்டு வெட்டி வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ நான் கோடு போட்டுட்டு வெட்ட போகிறேன். அவ்வளோதான். இப்போது நம்ம கொக்கி பீஸ்க்கு வந்து வெட்டியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் ஏனாந்தானன் இருக்குது, இதே நம்ம கொஞ்சம் லெவல் பண்ணிக்கலாம், சரிங்களா? இது கொக்கி பீஸ்க்கு. இது வந்து எத்தனை இன்ச் எடுத்துருக்கோம்? 2. இது ஒரு 2.5 இன்ச். இது 1.25லேருந்து 2 இன்ச் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து மேக்ஸிமம் 2 தான், கரெக்டாக இருக்குது. நான் அந்த ஏனாந்தானு இருக்கிறதுனால இதை கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ நம்ம கொக்கி பீஸ் வந்து தச்சு V பட்டிக்கு எடுத்தாச்சு, சரிங்களா? இப்போ வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம லெஃப்ட் சைடு வந்து கொக்கி பீஸ் வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம், சரிங்களா? கொக்கி பீஸ்க்கு இப்போது கொக்கி பீஸ் வந்து நம்ம வைக்க போகிறோம். இல்லை என்னென்னா இப்போ இது வந்து ரைட் சைடு, ஸோ நம்ம கிளாத்தையும் 2 ரைட் சைடும் உள்ளே பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து சும்மா ஒரு சின்ன ஃபினிஷிங் தான், இது அவ்வளோவா இல்லை, இது உள்ளே தான் போகுது, அதனால் பிரச்சனை இல்லை. இப்போது என்ன பண்ணுங்கள், இந்த இருக்கா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத இதுக்கு மேலே இப்படி கரெக்டாக வைக்கணும், சரிங்களா? எக்ஸ்ட்ராலாம் இருக்கக்கூடாது, கரெக்டாக அதே அளவுக்கு வச்சு ஒரு 1/4 இன்ச். இப்போது இது மாதிரி தைச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கொண்டு வந்துடலாம். அதே 1/4 இன்ச்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லை 1/2 இன்ச் தைக்கிறீங்கன்னா அந்த 1/2 இன்ச்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள், ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துடுங்க. இப்போது இந்த பிசுரை நவுட்டுறப்போ இந்த துணியை நீங்கள் இப்படி எடுக்கிறப்போ பிசுறு வந்து உள்ளே போயிடும், தெரியுதா? உள்ளே போயிடுச்சா? இது வந்து இன்னும் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ மறுபடியும் டேக்காக போட்டு ஒரு அமுக்கு தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ அமுக்கு தையல் போட்டாச்சு. இப்போது நம்ம அமுக்கு தையல் வந்து போட்டு வந்து முடிச்சாச்சு. இந்த பிசுரெல்லாம் வந்து நம்ம இந்த டைமில் இருந்தால் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இப்போது இந்த இருக்கா இந்த தையல் இருக்கா இந்த தையலுக்கு மேலே இப்படி வைக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. கொக்கி பீஸ் வந்து இந்த தையலுக்கு மேலே இப்படி வச்சு இதை நம்ம இப்படி திருப்ப போகிறோம். அப்படி பண்ணுறப்போ நம்ம போட்ட அமுக்கு தையல் வந்து இந்த இடத்துல தெரியும். சரிங்களா? இப்போது இந்த இடத்தையும் இன்னும் நீங்கள் சின்னதாக வேணும் அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டு தைச்சிக்கோங்க. கரெக்டாக அந்த தையலுக்கு மேலே வச்சுட்டு இப்போது இந்த இடத்துல இருந்து நம்ம இப்படி டா ஷேப்பில் தைக்க போகிறோம். இப்போது நம்ம அது தச்சாச்சு. கொக்கி பீஸ் வந்து தச்சு முடிச்சிட்டோம். இப்போ இதை பிசரெலாம் நம்ம கட் பண்ணிட்டா அதுதான் முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல இருந்து நம்ம கொண்டு வரணும். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கொக்கி பீஸ் வந்து தச்சாச்சு. இப்போ வி பட்டி பீஸ் வந்து தைக்க போகிறோம். இப்போது நம்ம வந்து கொக்கி பீஸ் வந்து தைச்சாச்சு. இப்போ வி பட்டி பீஸ் வந்து எப்படி தைக்கணுன்றத பார்க்கலாம். இப்போது அதுக்கு வந்து நம்ம ரைட் சைட்லேருந்து ராங் சைடுக்கு திருப்பணும். இப்போது வி பட்டிக்கு வந்து ராங் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு திருப்ப போகிறோம். ஃபஸ்ட்டு பீஸை வந்து ராங் சைடில் வச்சுக்கலாம். அதில் வந்து ரெண்டு நல்ல பக்கமும் உள்ளே ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி போட்டோம் இல்லையா? இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஃபினிஷிங்காண்டி நல்ல கெட்ட பக்கத்தில் நல்ல பக்கத்தை வச்சு போட போகிறோம். இப்படி போடுறதுனால நம்ம திருப்பி இங்கே வைக்கிறப்போ இது வந்து நல்ல பக்கமாக கரெக்டாக இருக்கும். அதனால் சரிங்களா? இப்போது நல்ல பக்கம் கெட்ட பக்கத்தில் நல்ல பக்கத்து இப்படி போட்டு நம்ம 1/2 inch கேப்பில் கரெக்டாக இப்படி வச்சு அடிக்க போகிறோம். இப்போ தச்சாச்சு. இப்படி எடுக்கிறப்போ வந்துட்டா இப்போ உங்களுக்கு தெரியுதா? நல்ல பக்கம் இது கெட்ட பக்கம். இப்போது இதுக்கு மேலே ஒரு அமுக்கு தையல் போடணும். இப்போது இந்த இருக்கா இந்த இடத்த கரெக்டாக இப்படி நீவி விட்டுக்கோங்க. நீவி விட்டுட்டு இந்த இடத்துல வச்சு, அதாவது இப்படி வச்சு நம்ம இங்கே பண்ணக்கூடாது. அதே இதை இந்த மாதிரி மடக்கி ரெண்டாக மடக்கி அந்த தையலுக்கு மேலே இப்படி வைக்கணும். சரிங்களா? இந்த இடத்துல என்ன அளவு இருக்கோ அதே தான் இங்கேயும் நம்ம இப்படி வைக்கணும். சரியா? வச்சுட்டு பிகினர்ஸ் வந்து குண்டூசி வச்சு ஃபஸ்ட்டு இப்படி பின் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதே அளவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லையும் எண்ட்லேயும் பின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சென்டர்லேயும் பின் பண்ணிக்கலாம். இப்போது வந்து பின் பண்ணி முடிச்சாச்சு. நல்லா பாருங்கள். இதில் ஒரு வி பட்டி நம்ம வைக்கணும். ஒன்றா ரெண்டாவது இதில் ஒரு 1/2 inch விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு வி பட்டி, இந்த இடத்துல ஒரு வி பட்டி. இப்போ இந்த இடத்தையும் கரெக்டாக இந்த இடம் சரிங்களா? இந்த ரெண்டு இடத்தையும் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்த கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? மார்க் பண்ணிவிட்டு இது சென்டரில் ஒன்று இந்த ரெண்டு எண்டுக்கும் சென்டரில் இது இப்போ இதோட இதில் இங்கே ஒரு கொக்கி இதில் ஒரு கொக்கி இப்படி தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கழுத்து பகுதியில் ஒரு ½ இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே மார்க் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே ஒரு V, இந்த ரெண்டையும் சென்டர் பண்ணி நடுவில் ஒன்று, அப்புறம் சென்டர் டு எண்டு ஒன்றும் சென்டர் டு ஸ்டார்டிங்கில் நடுவில், இதுதான் நம்ம இப்போ இந்த V பட்டிக்கு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி பண்ணுங்கள். இப்போது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு டேக்காக போட்டுட்டு அந்த எட்ஜில் நிப்பாட்டி மறுபடியும் ஊசியை உள்ளே நிப்பாட்டிகிட்டே எப்போவுமே திருப்புங்க. அப்படி திருப்புனா தான் வந்து துணி மட்டும் நவலும், இல்லை அந்த தையலோடு நவுண்டு ஒரு மாதிரி உங்களுக்கு அடுத்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஊசியை உள்ளே நிப்பாட்டிட்டு சின்னதாக ஒரு கொக்கி அளவு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த கொக்கி உள்ளே எவ்வளோ போதோ அந்தளவுக்கு வந்து V வச்சா போதும். அடுத்தது அடுத்த குண்டூசியை நம்ம எடுத்துகிட்டு ரெண்டாவது மார்க்கிங்கில் ஒரு சின்ன V வச்சுக்கலாம். அந்த நம்ம மடக்கியிருக்கோம்ல அந்த துணி மேலே தான் தையல் இருக்கணும், தையல் வந்து கீழே பெயரக்கூடாது. இப்போ அந்த ஒரு இடத்துல நிப்பாட்டி அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு ஒரு 5 தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த எட்ஜில் நிப்பாட்டிட்டு மறுபடியும் திருப்பணும். ஊசியை உள்ளே நிப்பாட்டாமல் திருப்பாதீங்க, திரும்ப திரும்ப அதை தான் நான் சொல்லுவேன், V V மாதிரி வராது. இப்படியே நீங்கள் 5 இது போட்டுக்கலாம். 5 கொக்கி தான் வைக்கணும்னு கிடையாது, உங்களுக்கு கிட்ட கிட்ட வேணும்னாலும் 6 வச்சுக்கலாம், ஆனால் வந்து ஸ்டாண்டர்டாக எல்லாமே 5 கொக்கி தான் வைப்பாங்க. இப்போ ப்ளவுஸோட இறக்கம் அதிகமாக இருக்கப்போ கொக்கி வந்து நம்ம அதிகமாக வச்சு தான் ஆகணும். இந்த V பட்டி வந்து நமக்கு அந்த கொக்கி மாட்டுவோம் இல்லையா, அந்த இது தைக்கிற டைம் வந்து நமக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். மிஷினில் இந்த தையல் போட்டாலும் இது ஸ்ட்ராங்காகவும் நிற்கும். கொக்கி மட்டும் நம்ம ஸ்ட்ராங்காக கட்டிட்டோன்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ லாஸ்ட் V வந்து நம்ம வச்சிட்ருக்கோம். நான் எப்படி வச்சேன்னு நீங்கள் பொறுமையாக ரீவன் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இப்போ வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ வந்து V பட்டி தச்சாச்சு, தெரியுதா நான் எவ்வளோ சின்னதாக V வச்சுருக்கேன்னு. எடுத்ததும் யாருக்கும் V ஒழுங்காக வராது, பழக பழக தான் வரும். பாருங்கள், இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பிசுரை வந்து அடிப்பக்கம் திருப்பி கட் பண்ணணும். ஓகேங்களா, நான் எப்படி கட் பண்ணுன்னு பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வச்சு பாருங்கள், ரெண்டும் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு. இது அப் அண்ட் டவுன் இருந்தால் கூட நம்ம வந்து கிராஸ் பீஸ் கொடுக்குறப்போ சரி பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம JJ புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.